தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் உள்ள காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெறும் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழாவின் போது விற்பனை செய்யப்படும் தேர் மிட்டாய் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது. வண்ண வண்ண நிறங்களில் தேங்காய், சர்க்கரை மற்றும் இயற்கை நிறமூட்டிகள் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த தேங்காய் மிட்டாயை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் விரும்பி வாங்கிச் செல்வது வழக்கம். வைட்டமின், தாது சத்துக்களுடன் தேர் வடிவத்தில் தயாரிக்கப்படும் இந்த தேங்காய் மிட்டாய் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் என்பதால் பொதுமக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. என்னதான் மக்கள் மனதை இனிப்பூட்டும் வகையில் தேங்காய் மிட்டாய்களை பலர் செய்து வந்தாலும் அவர்களது வாழ்க்கை கசப்பாகத்தான் உள்ளது. ஆம், கடந்த காலங்களை விட தற்போது திருவிழாக்கள் குறைந்துள்ளதால் தேங்காய் மிட்டாய் தயாரிக்கும் தொழிலாளர்கள் போதிய வருமானமின்றி இன்னலை சந்தித்து வருகின்றனர். வருவாய் இல்லை என்றாலும் பாரம்பரிய தொழிலை கைவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தேங்காய் மிட்டாய் உற்பத்தியை செய்து வருவதாக அதன் தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். பாருங்க, நாங்கள் ஒரு 35-40 வருஷமா தொழில் பண்ணுறோம். இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க முன்னெல்லாம், இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. இப்போ இருக்கிறனால எல்லா ஜாத்திரையும் போவோம். இப்போ அதியமான் கோட்டை மட்டும்தான் போட்டுக்கிறோம். விரும்பி சாப்பிட்ற பொருள் இது. ஜனங்கள் வருஷம் ஒரு டைமு கோயிலுக்கு வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி 10 வருஷம் முன்னே கொரோனாவில் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது வியாபாரம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. திருவிழாவெல்லாம் அருமையாக இருக்குங்க. இப்போவுமே நல்லா இருக்குங்க, திருவிழாலாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட்டம்லாம் கம்மியாக வருது இப்போது, நான் தெரில வெயில்னு தெரில. நாங்கள் எல்லா கலரும் செய்வோம். ஜிலேபி, மைசூர் பாக்கு, பூந்தி, இந்த மிட்டாய் ஐட்டுங்க, ஸ்வீட்டு, எல்லா ஸ்வீட்டும் போடுவோம். எல்லாமே நல்லா இருக்கும். ஜனங்கள் விரும்பி சாப்பிட்ற பொருள் தான். இது வந்து பாரம்பரியாக செஞ்சு தொழில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து கடை போட்டுக்கிறோம். வருமானம்லாம் கம்மி தான் இருந்தாலும் தொழில் செஞ்ச தொழில் எப்படி நம்ம விட முடியும்? இன்றைக்கி 40 வருஷமாக போடுறோம், அது நம்ம விட முடியாது. அந்த தொழில் செஞ்சுட்டு வரோம். இங்கே நல்லமல்லி அதியமான் கோட்டை பரவாயில்ல, 4 பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம். 50,000 முதல் போட்டால் ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ வருமானம் கொஞ்சம் குறைவு. இந்தூர் போவோம். இங்கே அதியமான் கோட்டை பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு ஒன்றும் பரவாயில்ல, வருமானம் இருந்துச்சு. இப்போ குறைவு தான். வெகுஜெருவாக நடக்கும் திருவிழா, இப்போ கொஞ்சம் குறைவு தான். இது தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டை பரவாயில்ல, வருவாய் குறைவு தாங்க. முன்னவே பரவாயில்ல, அப்போ விலைவாசி கம்மியாக இருந்துச்சு, இப்போ விலைவாசி அதிகம். பரம்பரையாக போட்டிருக்கு. இது விட்டால் வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் படித்தது கம்மி, அதனால் இதுதான் தொழில் தானே. இது திருவிழாக்களில் குடும்பம் குடும்பமாக ஒன்று கூடி உணவுகளை உண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட நாம் தற்போதைய காலகட்டத்தில் அவற்றை மறந்துவிட்டதால் தேங்காய் மிட்டாய் போன்ற பாரம்பரிய உணவுகளும் நம்மை விட்டு தொலையும் அபாயம் உள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.